ஈர்க்கும் மனம், இணையும் சுவை. தமிழ்நீ என்னத்த சொல்றது, அது வேற ஏவாயால நான் எப்படி சொல்லுவேன். பட் இருந்தாலும் அதுதான் நம்ம பொழப்பாச்சு அப்படின்றதுனால நம்ம சொல்லி தான் ஆகணும். ஸோ ஜானுமா வேற கௌதம்க்கு பேசிட்டு இருந்தாங்களா, அப்போ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, கௌதம் அஞ்சலியும் பைரவியும் சேர்ந்து தான் இந்த சதி வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க, இலக்கியா ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்கிறாங்க. கௌதமும் எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு, வக்கீலையும் போய் பார்க்குறாரு. வக்கீல் என்ன சொல்கிறாருனா, கேஸு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அஞ்சலியும் பைரவியும் வாபஸ் வாங்கினா தான் உண்டு, இல்லைனா இலக்கியா 7 வருஷம் ஜெயிலில் இருக்க வேண்டியதா அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நாளைக்கே இலக்கியா வாடின ரோஜா மாதிரி ஆயிட்டாங்களே, 7 வருஷம் உள்ளே இருந்தால் என்ன ஆகும். ஒரே ஒரு விஷயந்தான் பண்ணாங்க, அதுவும் ப்ரூஃப் பண்ணணுன்றதுக்காக பண்ணாங்க, அதுக்கு ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறாங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு வெளியே ஜம்முன்னு அஞ்சலி சுற்றிட்டு இருக்காங்க. எப்படி நம்ம கௌதம் காப்பாற்ற போகிறாருன்னு தெரியல, எபிசோட ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இலக்கியா இந்த குடும்பத்தோட நல்லதுக்கு நினச்சி தான் பண்ணா. அஞ்சலி பைரவி இலக்கியாக்கு எதிராக எல்லாமே பண்றாங்க. ஜாமீன் எடுத்துருங்க சார், ப்ளீஸ் சார். அஞ்சலி பைரவி கிட்ட பேசி கேஸ வாபஸ் வாங்க வைங்க, இல்லன்னு வைங்க, இலக்கியாவுக்கு 7 வருஷம் தண்டனை கன்ஃபர்ம். பிரியா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? 5 மினிட்ஸ் எனக்கு மீட்டிங் டைம் ஆச்சு, நான் கிளம்பறேன். 5 மினிட்ஸ்ல என்ன ஆக போகுது? பாய். லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க, 5 மினிட்ஸ்ல என்ன ஆக போகுது? ஈர்க்கும் மனம், இணையும் சுவை. தமிழ்நீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.